ஸ்டோரி டைம் வந்தாச்சு நம்ம அதே ஸ்டோரியோட கண்டினியூஷன் கேட்க போகிறோம் சரியா இப்போ லாஸ்ட்டாக என்னாச்சு குரங்குங்கலாம் போய்ட்டு மனுஷங்களோட குழந்தை குட்டிங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அந்த மம்மிஸ்லாம் இருப்பாங்கள்ல அந்த குழந்தைங்களோட அம்மாலாம் இருப்பாங்கள அவங்களாம் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க ஐயோ என் பசங்களெல்லாம் இப்படி தூக்கிட்டு போயிடுச்சு இந்த குரங்குங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு குரங்கு கடத்தும் போது ட்ரை பண்ணி ஒரே ஒருத்தங்க அந்த ஒரு குரங்கு மட்டும் கொண்டுட்டாங்க அதுவெல்லாம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு ஆ அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன தெரியுமாச்சு அந்த வேலைக்கு போனாங்கள்ல அந்த டேடிலாம் வேலைக்கு போயிருப்பாங்களே அவங்களாம் வந்துட்டு திரும்பி வராங்க ஈவினிங் ஜாலியாக வராங்க ஐய்ய எல்லாரு கூடயும் விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டேடி எப்படி வீட்டுக்கு வந்தாலும் நமக்குலாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அவங்க பசங்க கூடலாம் விளையாடலாம் சொல்லிட்டு ஜாலியாக வராங்க வந்து பார்த்தா எல்லாம் அழுதுட்டுருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி நம்ம உள்ளே போய் பார்ப்பாங்களே அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளையும் யாரையுமே காணோம் ஏய் என்னடா இது என் பிள்ளைங்கலாம் காணோம்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வெளியே வந்து இந்த மம்மிலாம் அழுதுட்ருப்பாங்களா அவங்ககிட்டலாம் போய் கேட்குறாங்க ஏய் பாப்பா எங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க ம் கேட்ட உடனே இவங்களாம் சொல்கிறாங்க ஐயோ இந்த குரங்குங்களாம் வந்துட்டு எல்லாரையும் நம்ம குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க பாரு என் கையெல்லாம் பாரு சண்டை போட்டு என் கையெல்லாம் பிராண்டி விட்டுருச்சுங்க இந்த குரங்குங்களாம் அப்புறம் அந்த அக்கா மட்டும் ஒரு குரங்க கொண்டுட்டாங்க ஆனால் அவங்க குழந்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு எல்லா குழந்தைங்களும் தூக்கிட்டு போயிடுச்சு அவங்க ஏதோ ஒரு முடிவோட தான் இந்த குரங்குங்களா இருக்காங்க நீங்கள் வேற பார்க்குற குரங்குங்கள்லாம் அடிக்கிறீங்க ஆ நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி பண்ணாங்களா யாருமே அப்படி பண்ணல அவங்களாம் வந்துட்டு காட்டில் இருக்க மிருகங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுனால தான் அவங்களாம் நம்ம கூட சண்டை போடாம இருந்தாங்க நீங்க எல்லா மிருகங்களையும் கொல்றீங்க அதனால தான் அவங்களும் நம்மளை வந்து இப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்மிலாம் சொல்றாங்க அந்த அப்பாங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் முடியாது இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் குரங்குங்களாம் அந்த மாதிரி பண்ணாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அப்போன்ட்டு அங்கே ஒரு பாட்டி இருக்காங்களா அவங்க சொல்றாங்க எனக்குலாம் தெரியாது நீங்க போய் குழந்தைங்கலாம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க ஆஹ் இந்த மாதிரிலாம் உங்க தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணது கிடையாது நீங்களாம் இப்படி ஓவரா பண்றனால தான் அவங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ குழந்தைங்கலாம் காப்பாத்த போகணும்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் பயம் சுச்சுச்சோ நம்ம குழந்தைங்கள்லாம் அந்த குரங்குங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம வனதேவதை வந்து அப்படிலாம் விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஆமா இந்த வன யாருன்னு தெரியலையே அவங்களாம் கும்பிடுவாங்கல்ல ஒரு சாமி நம்ம சாமி கும்பிடுறோம்ல ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சாமி கும்பிடுறாங்களோ அந்த மாதிரி காட்டுல இருந்தவங்க எல்லாம் காட்டை காப்பாத்துற தேவதைன்னு சொல்லிட்டு வன தேவதைன்னு ஒருத்தவங்களை வந்து நம்புவாங்க சரியா நம்ம எப்படி ஒரு ஒரு இது மாதிரி நம்புகிறோம்ல இந்த சாமி அந்த சாமி அப்புறம் சில கருத்தெல்லாம் நம்புவாங்கல்ல நம்ம பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்க வந்து வனதேவதை நம்புகிறாங்க ஓகேவா அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையாகமே யார் காப்பாற்றணும் நம்மளே நம்ம குழந்தைங்கள தானே காப்பாற்றணும் நம்ம மம்மி டெடி தானே நம்மளை காப்பாற்றணும் வேறு எங்கே இருந்தோ யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களே ஆனால் இன்னும் என்ன நடந்தது தின்னு நலிக்கன் கண்டினியூஷன் கே பும்பாய்